இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையிலே ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விதமான பாதிப்பு இருக்கின்றது. திருமணம் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு கவலையோடு கூட இருக்கக்கூடிய ஒரு எப்படி நான் எதிர்காலத்தை பார்க்க போகின்றேன் என்று பாதிப்பிருக்கிறது. எல்லாரும் இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையில எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று எப்படி சொல்ல முடியும் பிரியமானவர்களே என்று கேட்கும் பொழுது எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் பீஸ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்ம், புயலின் மத்தியிலே ஒரு சமாதானம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் 100வது சங்கீதத்திலே பாடுகின்றதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு என்பது எல்லாரையும் பாதிச்சிருக்கு. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விதமான பாதிப்பு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு சரீரப்பிரகாரமான பாதிப்பு, ஒரு சிலருக்கு மன ரீதியான பாதிப்பு, ஒரு சிலருக்கு தங்களுடைய குடும்பத்திலே ஒரு பாதிப்பு, அவங்க போடுகின்ற திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த முடியாத ஒரு பாதிப்பு, திருமணம் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு கவலையோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பாக இருக்கின்றது, எப்படி நான் எதிர்காலத்தை பார்க்க போகின்றேன் என்று பாதிப்பிருக்கிறது. எல்லாரும் இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையில பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது எப்பொழுது எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று எப்படி சொல்ல முடியும் பிரியமானவர்களே என்று கேட்கும் பொழுது 3வது வசனத்திலே அதற்கான காரணத்தை கொடுக்கின்றார். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கின்றோம் என்று சொல்லி, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் எதை எப்படி நாம் சிந்திச்சு கொண்டிருந்தாலும் God has given us the peace which passeth all human understanding. உலகம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமாதானம். எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் peace in the midst of storm, புயலின் மத்தியிலே ஒரு சமாதானம். God has given us provision. இன்னைக்கு நாம் சாப்பிட்றோம், நாம் எத்தனையோ ஆசீர்வாதங்களை இழந்திருந்தாலும் எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டும் இருக்கின்றோம். Count your blessings. God has given us the provisions. Thirdly, God has given us the protection. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபை. ஆகவே பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கூட ஆனந்த சத்தத்தோடே அவருடைய சன்னதி முன்பாக வருவோம், அவருடைய பிரகாரங்களிலே சென்று சாட்சி சொல்ல கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. God morning.